சாமி சரணம். சபரிமலையில பெருங்கூட்டம். பெருவழி பாதையில நடந்து செல்லும் தந்தை ஒருத்தர் தன்னோட மகன் பாலகனான அந்த சிறுவன் கூட்டத்தில் தொலைந்து விடக்கூடாது என அந்த மகனின் முதுகுக்கு பின்னாடி தனது செல்போன் எண்ணை எழுதி வைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். சபரிமலையில் பக்தர்களின் கூட்டம் ஒரே நாளில் 95,000 பேர் தரிசனம் செய்யும் அளவிற்கு குவிந்து வருகிறது. பம்பை முதல் சன்னிதானம் வரை பல இடங்களிலும் பக்தர்கள் அடைக்கப்பட்டு பல மணி நேரம் காத்திருந்துதான் சாமி தரிசனம் செய்து செல்கிறார்களாம். சபரிமலைக்கு செல்லும் சிறுவர்களின் கைகளில் பிரத்யேகமாக டேப் ஒன்று ஒட்டப்பட்டு அனுப்பப்படுகிறது. அவற்றில் செல்போன் எண் மற்றும் எமர்ஜென்சி எண்கள் இருக்கும். ஆனாலும் சபரிமலையில் சிறுவர்கள் காணாமல் போய்விட்டால் மீண்டும் அந்த சிறுவர்கள் கிடைக்கும் வரையில் அந்த உறவுகளுக்கு பெரும் தவிப்புதான். பெருவழி காட்டுப்பாதையில் பல இடங்களிலும் செல்போன் டவரும் எடுக்காது. பக்தர்கள் காணாமல் போய்விட்டால், மலை வழியில் ஒத்தையடி பாதையில் வழி தவறிவிட்டால் எந்த பக்தர்களுக்காக இருந்தாலும் பயம் வந்துவிடும். அதுவும் இருளுக்குள் காணாமல் போனால் சொல்லவே வேண்டாம். இருந்தாலும் அந்த ஐயப்பனே துணை என கருதி இத்தனை சிரமப்பட்டு பக்தர்கள் சபரிமலைக்கு பயணமாகி வரும் நிலையில் இங்கு ஒரு தந்தை தனது மகன் ஒருவேளை காணாமல் போய்விட்டால் இந்த செல்போன் எண்ணிற்கு யாராவது பக்தர்கள் அழைத்து தனது மகனை ஒப்படைத்து விடுவார்கள் என கருதி இப்படி தனது மகனின் முதுகிலேயே தனது செல்போன் எண்ணை எழுதி வைத்து தரிசனத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அவர்கள் பாதுகாப்பாக தரிசனம் செய்து திரும்ப வேண்டும் என்று ஐயனை ஏராளமானோர் வழிபட்டு வருகிறார்கள்.